அப்படி நீங்களும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற உடம்பு மாதிரி உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அண்ட் அவங்களுக்கு இருக்கிற சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி நீங்களும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்காது. ஸோ உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறாமல் போயிடுமோன்னு கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் கரெக்டான வெடிவு தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிச்சன் ஸ்கேலை வச்சு உங்களோட ஸ்டொமக்கில் இருக்கிற ஸ்டபன் ஃபேட்டரை ரிமூவ் பண்ணி அந்த செக்ஸி விசிபிள் ஆப்ஸ் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஈஸியாக உடம்பு ஏற்றிடலாம், ஆனால் ஆப்ஸ் ஆர் மேட் இன் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோடய பேர் கௌதம். அண்ட் இந்த சேனலில் ஃபிட்னஸ், ஃபேஷன் அண்ட் க்ரூமிங் டிப்ஸை வீக்லி பேசிஸாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்னா உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே போயிட்டு அந்த ரெட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறேங்க. அப்படி உங்களுக்கு உங்களோட ஸ்டமக் ஏரியாவில் இருக்கிற ஸ்டபன் ஃபேட் ரிமூவ் பண்ணி உங்களோட செக்ஸி சிக்ஸ் பேக்கை கொண்டு வரணும்னா இந்த வீடியோ வந்துருக்கு பாருங்கள், அண்ட் நான் உங்களை கிச்சனில் மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு, அண்ட் நம்மளோட ஃபுட்டெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் ஸ்கேல் தேவைப்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வெயிட் ஸ்கேல் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது கிடையாது. அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு 300 ருபீஸ்லேயே கிடச்சிரும். இப்போ நம்ம எல்லா ஃபுட்டுமே எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இந்த வீடியோட டியூரேஷன் அதிகமாயிரும். ஸோ ஒரு டயட்டுக்கு தேவையான முக்கியமான 3 ஃபுட் ஐட்டமை எப்படி மெஷர் பண்ணணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ காமிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த மெத்தடை மற்ற ஃபுட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேலை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஓட்ஸை யூஸ்வலாக எந்த பவுலில் போட்டு சாப்பிடுவீங்களோ அந்த பவுலில் அந்த மிஷினுக்கு மேலே வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலோட வெயிட் வந்து 55 கிராம்ஸில் இருக்குது, அண்ட் டேர் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இந்த ஸ்கேலில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பவுலோட வெயிட் வந்து கேன்சல் அவுட் ஆகி 0 கிராம்ஸில் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பவுலில் நீங்கள் எந்த ஃபுட் போடுறீங்களோ அந்த ஃபுட்டோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் அந்த ஸ்கேலில் காமிக்கும். அண்ட் என்னோடய டயட் பிரகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 60 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற அளவுக்கு மீறி இந்த பவுலில் போட்டுட்டேன். ஸோ இதனால தான் நம்ம ஒரு வெயிட் ஸ்கேலை யூஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்றீங்களோ அதே அளவுக்கு தான் உங்களோட ஃபேட் லாஸ் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஓட்ஸை எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த ப்ராசஸ் இதோட முடியல, ஃபுட்டை மெஷர் பண்ண மட்டும் பத்தாது, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணணும். குறிப்பிட்ட ஃபுட்டோட கேலரிஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் போய் சர்ச் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு லிங்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபுட்டோட கேலரிஸ் என்னென்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 60 கிராம் ஓட்ஸோட கேலரி வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 233. அண்ட் இந்த வேல்யூ வச்சு தான் உங்களோட டெய்லி கேலரி இன்டேக்கை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி உங்களுக்கு உங்களோட டெய்லி கேலரி இன்டேக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலனா, லாஸ்ட் வீக் தான் இந்த டாப்பிக்கில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை மேலே ஐ பட்டனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம அடுத்ததாக கேல்குலேட் பண்ண போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் காய்ஸ், அப்படி உங்களுக்கு யாராச்சும் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரைஸை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீ மூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் காதிலே வாங்கிக்காமல் அங்கேருந்து வெளியே போயிருங்க. ஏன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலே ரொம்ப முக்கியமான ஃபுட் ஐட்டமாக இருக்கும். ஏன்னா ரைஸ் சாப்பிட்றதுனால உங்களோட உடம்புக்கு கிளைக்கோஜன்ற ஒரு என்சைம் இன்க்ரீஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு எனர்ஜி தரக்கூடிய சோர்ஸை தான் கிளைக்கோஜன் சொல்கிறோம். அப்படி நீங்கள் மற்றவங்க பேசலாம் கேட்டுட்டு ரைஸ் சாப்பிட்றத விட்டுட்டிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற கிளைக்கோஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகிடும். அப்படி உங்களோட கிளைக்கோஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட பாடி மட்டும் இல்லை உங்களோட மைண்டும் சரியாக வேலை செய்யாது. அண்ட் உங்களோட மைண்ட் சரியாக வேலை செய்யலனா இந்த மாதிரி பைத்தியக்கார ஆரம்பி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் உடம்புக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் இந்த மாதிரி மயக்க போட்டும் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இப்போ ரைஸை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து மேலே ஸ்கேல் மேலே வைங்க. அண்ட் இந்த தட்டோட வெயிட்டை 0 அவுட் பண்ணுறதுக்கு டேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட்டோட வெயிட் 0 ஆயிரும். அண்ட் என்னோடய டயட் பிளான் படி நான் ஒரு நாளைக்கு 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துப்பேன் என்னோடய லன்ச் டைமில். ரைஸை இந்த மாதிரி மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படும்னு கால்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுமோன்ற ஒரு பயம் தேவை கிடையாது. அண்ட் ரைஸோட கேலரி கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ 200 கிராம் ரைஸ்க்கு நம்மளுக்கு 260 கேலரிஸ் கிடைக்குது. அண்ட் நம்ம மூணாவதாக மெஷர் பண்ண போகிற ஃபுட் என்ன பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். ஸோ பீனட் பட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூடியை கழட்டி வச்சுருங்க, மொத்த ஜாரையும் தூக்கி அந்த ஸ்கேலில் வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது 685 காமிக்குது. அண்ட் இந்த வேல்யூவை நம்ம இப்போ டெர் அவுட் பண்ணி வச்சுப்போம். ஸோ பீனட் பட்டரை கன்சியூம் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பூன்.
அண்ட் ஒரு ஸ்பூனோட ஸ்டாண்டர்ட் சர்விங் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 grams. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வேல்யூ தெரியாமல் இஷ்டத்துக்கு பீனட் பட்டர் எடுத்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்பூன் எடுத்து ஜாரில் போட்டு எவ்வளோ பீனட் பட்டர் வெளியெடுக்கிறோமோ அது கீழே மைனஸ் ஆகி வந்திருக்கும். அண்ட் மைனஸ் ஆகி வந்திருக்கிற வேல்யூ தான் நம்மளோட ஸ்பூனில் எடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 17 grams ஆஃப் பீனட் பட்டர் எடுத்துப்பேன், 2 brown bread. அப்படி இந்த மாதிரி எடுக்கும்போது அதிகமாகவோ இல்லை கம்மியாக ஆச்சுன்னா இந்த மாதிரி திருப்பியும் அந்த ஜாரில் போட்டு மேனேஜ் பண்ணிடுங்க. பீனட் பட்டரில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு இதில் கேலரிஸ் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஃபேட்டும் குட் ஃபேட்ஸில் வரும். ஸோ இது உங்களுக்கு நல்லது. ஸோ மற்ற ஃபுட்டுக்கு கேலரிஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இதையும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ 17 grams பீனட் பட்டருக்கு உங்களுக்கு 100 calories கிடைக்குது. அப்படி நீங்கள் பீனட் பட்டரை கேல்குலேட் பண்ணாமல் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா இது ஒரு 40 grams கிட்ட வந்துடும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. அண்ட் இந்த 40 gramல் வந்து பார்த்தீங்கன்னா 235 calories வரும். அண்ட் இந்த பீனட் பட்டரோட கேலரி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண 200 gramோட ரைஸ் வேல்யூக்கு சமமானது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் பிளேட் ரைஸோட கேலரிஸ் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்லேயே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதனால தான் எஃபெக்டிவ் ஃபேட் லாஸ்க்கு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட்ணும். ஐ ஹோப் தட் இந்த கிச்சன் ஸ்கேலை யூஸ் பண்ணி உங்களோட ஃபுட்டில் இருக்கிற கேலரிஸ்லாம் எப்படி கவுண்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் ஆசைப்படுற உடம்பை கொண்டு வரதுக்கு 30% தான் நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து கிடைக்குது. மிச்ச 70% வந்து நீங்கள் இருக்கிற டயட்லேருந்து தான் வரப்போகுது. 70% டயட்லேருந்தே வருதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை விட்டு நீங்கள் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த உடம்பு கிடைக்க போகிறது கிடையாது. டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்ந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படுற உடம்பு உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ நீங்கள் இங்கே வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே போயிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் GSR சைனிங் ஆஃப்.